ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செய்யவும் சினிமாவிலே நல்லா நல்லா தமிழ் மேடையில் நான் பேசும்போது தப்பு தான் பேசுவேன் இந்த படத்தை பற்றி இன்னொன்று வேண்டியதில் நீ ஓரளவுக்கு படத்தோட பீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்போ கொஞ்சம் நீங்கள் அது இது வந்து என்ன ஆக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு நடி கினோகிராசை இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது அது ஒரு டியூட்டி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஐ ஃபீல் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் அண்ட் ஆக்டர் டு பிரிங் தட் ஹிஸ்டரி டு த பப்ளிக் அதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணதுல அந்த சந்தோஷம் தான் முக்கியமாக எனக்கு நமக்கு வந்து படம் மலையாள மொழியில் இப்போ இப்போ தான் மலையாளம் இருக்குது ഒരു നൂറ് വർഷത്തിന് മുന്നാടി എല്ലാം മലയാളം മലയാളം അത് ലാങ്വേജ് പേശിട്ട് തവേ ഒരു ഇടമേ ഇല്ല ട്രാമൻ കുറുകുച്ചി മെറ്റാ മലബാർ താന്നത് മദ്രാസ് സ്റ്റേറ്റ് അത്മാതിരി ബ്രിട്ടീഷുകാർ പോണത്ക്കപ്പറംന്താ നമ്മൾ എല്ലാം സേർത്ത് വെത്തു കറക്റ്റാ പണി വെച്ചോം അതുക്കപ്പറം മലയാളം പേശുറ ഉടൻ തമിഴ് ഉടൻ തെലുങ്ക് പേസുക ഉടം വായിപ്പ് തലുങ്ക് പേപ്പ് രണ്ടായിച്ചു ആ മൊഴിയെ മീറി നമ്മൾ ഒരു ஆர்ட் ஃபார்மே ரசிக்கிறதுனா அதுதான் பெரிய விஷயம் இப்போது நம்ம நிறைய படங்கள் மொழியில் பார்த்துட்ருக்கோம் இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க தமிழ் படம் பார்க்குறாங்க தெலுங்கு படம் பார்க்குறாங்க ஹிந்தி படம் பார்க்குறாங்க ஆனால் அதை விட அந்த அவர் பேசுகிற மொழியை விட இமோஷன்ஸ் தான் கம்யூனிகேட் ஆகும் இஸ் யூனிவர்ஸில் அதுக்கு லாங்குவேஜே கிடையாது இப்படி பார்த்தா எல்லாம் நிறைய லாங்குவேஜ் வர்றதுக்கு முன்னே அங்கே பாஷை இருந்தது இல்லை எக்ஸ்பிரஷன்ஸும் இமோஷன்ஸும் நல்லா ஈஸியாக புரியும் இது இந்த படத்தோட ஹிஸ்டரியும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தப்பாக கூட என்னால் ஒரு இமே இமேஜ் கிடச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருந்தாங்க எல்லாம் பரவாயில்ல ஆனால் ராமு ரீலாக நல்லா கடக்கு போயிட்டுருக்காங்க இந்த இந்திரா இந்திரா விழாவோட அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இட் ஈஸிலி உங்களுக்கு கனெக்ட் கனெக்ட் ஆகும் ஆனால் இது பர பேசுகிற மொழி ஒரு அளவுக்கு தமிழுக்கிட்ட ரொம்ப நெருங்கின லாங்குவேஜ் தான் மலையாளத்துலேயே கூட யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த காலத்து லாங்குவேஜ் பார்த்தோம்னா மலையாளம் கரெக்டான ஒரு மலையாளம் இப்போ இருக்கிற ஒரு ஒரு ரிஃபைன்டான ஒரு மலையாளம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய தமிழ் வார்த்தைகள் இருந்தது இந்த அந்த காலத்து ஈவன் க போயிட்ரிஸ்லே பார்த்தா கூட நிறைய தமிழ் வார்த்தைகள் வருது அந்த ஈவன் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தா கூட இப்படி இருக்கும் இது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பகை ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கிடையாது இது எ என்னைக்கும் நடந்து போன ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியோட கதை ஃபேமிலின்னா ஒரு ஒரு மேபி ஒரு நாலஞ்சோ பத்தோ ஃபேமிலி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் அது கொண்டவரங்களும் கொல்லப்பட்டவர்களும் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி இவங்களுக்கு பிரிஞ்சு முடியல முடி பண்ணிகிட்டே இருக்காங்க வர்றவங்களை அந்த ஃபேமிலியைப்பட்டவங்களை கொண்டுகிட்டே இருக்காங்க இவங்க செத்துகிட்டே இருக்கிறாங்க அதை இப்போ அது அது அதை விட ஒரு என்ன ஒரு ஒரு மீனிங்லெஸ்னஸ் இல்லை அதான் இந்த படத்தோட ஃபிலாசபியை நம்ம எதுக்கு யாருக்காக கொல்லணும் யாருக்காக சாகணும் ஒரு காரணத்துக்காக சாக வேண்டியது தான் அதுதான் இந்த படத்தோட ஃபிலோசஃபி சொல்கிறது கடைசியாக தான் அப்போது அது வந்து இந்த கரண்ட்டு டைமுக்கு கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்களே அதனால்தான் இந்த படத்தோட ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருக்கிறது மற்றபடி படம் படம் தான் பேசணும் வேறு ஒன்று நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் எது என்ன பேசலானும் பெருசாக இல்லை எல்லோரும் பேசிட்டாங்க கடைசியில் என்ன வச்சுருங்க அதனால் எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை எல்லோரும் பேசிட்டாங்க ஆனால் நம்ம அச்சுதம் பேசுனது பை தான் அவன் கடைசி லாஸ்ட் டைம் பேசும்போது அவனுக்கு மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் சொன்னேன் நீ கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்டேன் கரெக்டாக இருக்கான் பேசி முடிச்சுட்டான் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணதில் சோரி கூட கேட்டாங்க ஆனால் அருமையான ஃபைட் பண்ணியிருக்கேன் ஹீஸ் ஃப்ரம் த கலரி அவனோட ஸ்கூலே கலரி தான் அது ஒரு சைல்டு ப்ரோடிஜி மாதிரி ஹீஸ் பார்லிஸ் இந்த ஃபிலிம் ஒன்லி அஃப்கோர்ஸ் ஈ இன்னைக்கு ஃபைட்டு டைலாக் விட ஃபைட்டு தான் பிடிக்கும் ஆமாம் அந்த மாதிரி உன்னி கூட அதனால் ஃபைட் இந்த ஒரு ஃபைட் படம் கிடையாது அந்த பேசிஸ் ஆக் ரிமென்ஜ் அண்ட் ஆக்ஷன் அதனால் அதோடைய அது அதுக்கான ஒரு இமோஷனல் சப்போர்ட்டு தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஒரு விவேக் சொன்ன மாதிரி என்னோட கதை க கதாபாத்திரம் ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் இல்லை ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நானும் ஒரு வாரியர் தான் நான் எப்படிப்பட்ட வாரியருங்கிறது தான் படத்தொல் படத்தில் தெரியும் ஆனால் த்ரீ டிஃப்ரெண்ட்டு ரோல் அது எனக்கு இன்னும் புரியல என்ன ஒரே ஒரு ரோல்ஸானேன் மேபி ஒரு மூணு ஒரு ரெண்டு பீரியட் இருந்துக்கெல்லாம் அப்படியும் நீங்கள் ஒரு வேளை கூட இட் இது ஒரு தமிழ் படமாக வர்றதுக்கு தான் நம்ம ராம கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு இது இந்த மொழியெல்லாம் ராம் பேசுகிற மொழி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனால தான் அந்த கற்ற தமிழில் கட் என்னது கற்றது தமிழ் தான் அந்த இந்த படத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு இதை விட பேரம்பு பேரம்பு நல்லா இருந்தது கஷ்டமா ஈஸியாக இருந்தது ஏன்னா ஒரு மொழியில் ஏற்கனவே பேசினது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவர் அது தமிழுக்கு கொண்டு வர்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி இல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு படத்தில் நடிக்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் டேரக்டர் எல்லாம் அவ்வளோ கஷ்டம் இப்போ மலையாளம் எனக்கு ஈஸியாக இருந்தனாலே அவருக்கு அந்த மாதிரி கஷ்டம் ஒன்றும் கொடுக்கல டப்பிங்கே நம்ம டேரக்டர் வர்றேன் நம்ம டப்பிங்கெல்லாம் வர்றதே இல்லை ஆனால் இவரை கூப்பிட்டு நான் வரவழிச்சி என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக டப்பிங்கில் உட்கா நிற்க வச்சது என்னென்னா அவ்வளவு கரெக்டாக இந்த படம் போய் சேரணும் இது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கணும் தமிழ் படத்தில் பேசுகிற தமிழ் தான் பேசணும்னு தான் அதனால் அதுக்காக தான் ராம்சார்கிட்ட கேட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக பண்ணி கொடுத்தாரு இனிமே இட்ஸ் வித் யூ அந்த அம்பு போயிடுச்சு நீ எங்கே போய் சேருமோ தெரியாது நீங்கள் பாருங்கள் சந்தோஷம்